ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ரீசெண்டாக ஈஸேவே ஃப்ரான்சைஸ் ஐடி வந்து வாங்கி வச்சுட்டு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஈஸேவே மையம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் இடிஎம் நம்பர் வந்து தெரியல, அது எப்படி எடுக்கிறது, என்னோட டிஸ்ட்ரிக்ட் நம்பர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம குரூப்பில் வந்து மெசேஜ் போடுறீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனிட்டு இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸேவேல அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளமோ, இல்லை வந்து கஸ்டமருக்கு கேனில் வந்து எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்கலாம், இந்த மாதிரி சம்மந்தமான இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷனை நீங்கள் வந்து இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசும்போது அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அவங்க உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் நம்பர் வந்து எப்படி எடுக்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இடிஎம் நம்பரை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை பற்றி தான் டீடெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கதை அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நண்பா, இசேவையிலேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியோ நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் வச்சுக்கிறவங்க, உங்களுக்கு உண்டான ஐடியாஸ், உங்களுக்கு உண்டான அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து யூனிக்காக கிடைக்கும். மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இசேவை ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் படி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இசேவை மையங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் துறை இசேவை மையமாக 50,000 மேற்பட்ட பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையம் ஐடி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய டார்கெட் படி வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருப்பீங்க. அதில் புதுசாக ஐடி வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஏற்கனவே இசேவை ஐடி வச்சிருக்கிறவங்க, இந்த ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறவங்க, இந்த ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த குரூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெலிகிராம் குரூப்பான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இடிஎம் நம்பர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்இஜிஏ வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான போர்ட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் இடி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு விருதுநகர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பாங்க. கொஞ்சம் பெரிய மெட்ரோ சிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எல்லாமே வந்து இருப்பாங்க. அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, டெசிக்னேஷன், அவங்களுடைய பேர் எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணியோ இல்லை மெயில் அனுப்பியோ உங்களுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் வந்து இருக்குது. ப்ரோ, கேன் எடிட் பண்ணுறதுல ஆதார் கார்டை பேஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணணுமா, இல்லை வந்து ஸ்கூல் டிசி மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணணுமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு பேர் வந்து எப்படி வேணுமோ அது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம வந்து கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஃபார்மெட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ, ஆதாரில் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே போல் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நேம் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு எப்படி ஒரு பீப்புளுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு கேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு கேன் நம்பர் அப்படிங்கிற கிரியேட் பண்ணணும், சரிங்களா. கேன் நம்பர் இருந்தால் தான் இசேவையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து போட முடியும். கேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இசேவை ஐடி, நீங்கள் இசேவை மையம் ரன் பண்ணுறீங்க இல்லையா, அது நீங்கள் மட்டும்தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். சிட்டிசன் போர்ட்டல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே தனியாக வந்து அவங்களுடைய போர்ட்டலில் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும், சரிங்களா. ஓகே, இப்போ அந்த சிஎஸ்சியில் சாரி இந்த இசேவையில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடிஎம் நம்பரை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படலாம். நிறைய பேருக்கு ரீசார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, ரீசார்ஜ் பண்ண முடியல, வாலெட்டில் அமௌண்ட் லோட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராவது இசேவை சிஎஸ்சி சர்வீஸ் இந்த ப்ரௌசிங் சென்டரில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.